Hello friends, we are TNPSC Group 2, Group 2A, Group 4. This is பொது தமிழ் பத்தி பார்க்க போறோம். இதுல 10ஆம் வகுப்புக்கான யூனிட் 1. அதுல இருந்து ஒரு சில இம்பார்ட்டண்டான क्वेश्चंस வந்து நம்ம இதல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First question பாருங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே என்று பாடியவர் யார்? இது யார் பாடினதுன்னு பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ சச்சிதானந்தன். பெருஞ்சித்திரனார் என்ற பெயரால் பெருஞ்சித்திரனார் எந்த பெயரால் சிறப்பிக்கப்படுகிறார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு அவர் சொல்லப்படுவார். அதனால ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரை ராசு என்ற இயற்பியர் கொண்ட பெருஞ்சித்திரனார் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூற்று ஒன்று, சரிங்களா? கூற்று இரண்டு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. அப்போ இது ரெண்டும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இது ஆக்சுவலாக தென்மொழி தமிழ் சிட்டு இந்த இதழ்கள்லாம் அவர் வந்து பெருஞ்சித்திரனார் வந்து எழுதினாரு, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் துரை ராசுங்கிறது அவருடைய இயற்பெயர் கிடையாது. அப்போ அதனால என்ன ஆயிடுது, கூற்று ஒன்று வந்து தவறாயிடுது. அப்போ இரண்டு மட்டுமே சரியானது. அப்போ ஆப்ஷன் பி கூற்று இரண்டு மற்றும் சரியானது. இப்போ ஐந்தாவது கேள்வி பாருங்க. சரியில்லாததை தேர்ந்தெடு. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நூல்கள் கொடுத்துருக்காங்க. இந்த நான்கு நூல்களில் எது வந்து ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கணும். இனிக்கும் நினைவுகள் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா எழில் முதல்வன். பள்ளி பறவைகள், என் சுவை எழுபது, மகபுகு வஞ்சி, இது எல்லாம் பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனார் எழுதியது. அப்போ இதில் எது எடுக்கணும் அப்படின்னா ஆன்சர் என்னென்னா இனிக்கும் நினைவுகள். பொருந்தாததை தேர்ந்தெடு. போன கொஸ்டின் பார்த்த மாதிரி தான் இதுவும். இதில் எது வந்து தவறானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அதை மட்டும் நம்ம என்ன செஞ்சிடலாம், நீக்கிடலாம். இப்போ பாருங்கள், நற்றினை பதிற்று பத்து ஐங்குறு நூறு, இது மூலம் பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களில் வரும். முல்லைப்பாட்டு வந்து பத்து பாட்டு நூலில் வரும். ஓகே, அதனால் அப்போ ஆன்சர் என்ன, பி முல்லைப்பாட்டு. தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா திருக்குறள் அறவுரை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு திருக்குறள் மெய்ப்பொருளுரை அகநானூறு புறநானூறு. ஆனால் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது எதுன்னு கேட்டாக்கா திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படிங்கிறது தான் இதில் சரியான ஆன்சர். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் சொன்னவர் யார் அப்படின்னாக்கா பாரதியார். ஆப்ஷன் ஏ பாரதியார். இப்போ ஒரு பொருத்துக இருக்குது பாருங்கள். நம்ம இந்த டென்த்தில் அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தாவரத்தோட வகைகளுக்கெல்லாம் நிறைய பெயர் கொடுத்துருப்பாங்க. அடிக்கு, தண்டுக்கு, இலைக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே இந்த பொருத்துக்கெல்லாம் உங்களுக்கு கலந்து வந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பாருங்கள், வாழை. வாழைக்கு எது பொருந்தும் அப்படின்னா கச்சல், அதாவது வாழையோட இளம் காய்க்கு கச்சல் அப்படின்னு பேர். அதேமாதிரி ஆமணக்குக்கு பாருங்கள், ஆமணக்கோட அந்த மணிகள் அதுக்கு வந்து முத்துன்னு பேர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு பார்த்திங்கன்னா அந்த தாவரத்தோட நுனி பகுதிக்கு தளிர்னு பேர். ஓகேங்களா? தென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதோட அந்த காய் வகையை நம்ம என்னன்னு சொல்கிறோம், குருத்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, வாழைக்கு கச்சல் அப்படிங்கும்போது மூணு ரெண்டு நாலு ஒன்று. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ அடுத்த பொறுத்துக்க நம்ம பார்க்கலாம். சூம்பல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுனியில் சுருங்கிய காயை குறிக்குது. சிவியல் அப்படிங்கிறது சுருங்கிய பழத்தை குறிக்குது. சொண்டு அப்படின்னு சொன்னோம்னாக்கா பதறாய்ப்போன மிளகாயை குறிக்குது. அலியல் அப்படின்னாக்கா குழு குழுத்த பழத்தை குறிக்குது. அப்போ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நான்கு மூன்று இரண்டு. இப்போ பொறுத்துக்க அடுத்த பொறுத்துக்க பாருங்கள், வடு அப்படின்னு சொல்கிறத நம்ம மாம் பிஞ்சை வந்து நம்ம வடுன்னு சொல்லுவோம். வடு நம்ம சாதாரணமாக கேள்விப்பட்டுப்போம், மாவடு அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டுப்போம். அதே மாதிரி மூசு அப்படின்னா பலா மூசு, அதாவது பலா பிஞ்சை வந்து நம்ம மூசுன்னு சொல்லுவோம். கவ்வை அப்படின்னாக்கா எள் பிஞ்சு, இதை வந்து நம்ம கவ்வைன்னு சொல்லுவோம். நுழாய் அப்படின்னாக்கா இளம் பாக்கு, இதை தான் நம்ம சொல்லுவோம். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மூணு நாலு ரெண்டு ஒன்று. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து ரைட் ஆன்சர். அடுத்தது கூற்று
கூற்றை வச்சு நம்ம சரி பார்க்க போகிறோம். கூற்று ஒன்று அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாவாணர் செந்தமிழ் சொல் பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். ஆமாங்க, இவர் வந்து அகர முதலி திட்டத்தோட இயக்குநராக பணியாற்றியிருக்காரு. அதே மாதிரி உலக தமிழ் கழகத்தை இவர் தான் நிறுவி அதனுடைய தலைவராகவும் இருந்திருக்காரு. உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதனுடைய தலைவராகவும் இருந்திருக்காரு. ஸோ அதனால் இது ரெண்டுமே சரி. அப்போ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சி தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது அதே மாதிரி கூற்று ஒன்று கூற்று இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், தமிழில் முதன் முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட நூலின் பெயர், அதாவது வேற்றுமொழியில் இருக்க நூலை தமிழில் மொழிபெயர்த்தது அப்படின்னாக்கா கார்டிலா அப்படிங்கிற நூல் தான். இது பார்த்திங்கன்னா லிஸ்பன் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நூலை வந்து நம்ம மொழிபெயர்த்துக்கோம், போர்த்துகீஸில் இருக்கிறத. இதை கூற்று இரண்டு பார்த்திங்கன்னா கருப்பு மஞ்சள் என இரு நிறங்களில் அச்சிடப்பட்டது. இது ரெண்டும் சரியா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கூற்று வந்து ரைட்டு, செகண்ட் கூற்று பார்த்திங்கனாக்கா கருப்பு சிவப்பு என இரு நிறங்களில் அச்சிடப்பட்டது அப்படின்னு சொல்லி வரணும். அதனால இதுல ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூற்று ஒன்று மட்டுமே சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏ ஆப்ஷன் தான் இதுல கரெக்ட். தவறானதை நீக்குக அப்படின்னு சொல்லும்போது இதில் நம்ம மீனிங் பார்க்கணும். இதுக்கு பார்க்கும்போது தான் நம்ம அதுலேருந்து ஒன்று நம்ம எடுக்க முடியும். விளம்புதல், இயம்புதல், கேட்டல், செப்புதல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா விளம்புதல்னாலும் இயம்புதல்னாலும் செப்புதல்னாலும் இந்த சொல்லுதல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். கேட்டல் அப்படிங்கிறது மட்டும் வேறு மீனிங்கில் வர்றதுனால அது மட்டும்தான் இதில் தவறானது. அதனால் ஆப்ஷன் சி தான் இதில் நீங்கள் குறிக்கணும். மெத்த வணிகலன் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம். மெத்து ப்ளஸ் அணிகலன், மெத்த ப்ளஸ் வணிகலன், மெத்த வணி ப்ளஸ் கலன், மெத்த ப்ளஸ் அணிகலன். இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டி தான் கரெக்டு. மெத்த ப்ளஸ் அணிகலன் அப்படின்னு நம்ம எழுதணும். மெத்த ப்ளஸ் வணிகலன் இதில் எழுதக்கூடாது. ஓகேங்களா? என் தமிழ்னா இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், எந்த ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா, எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா, எந்தம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா. இதில் ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு கரெக்டு, எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா. இது புக் பேக் கொஸ்டின்லேயே உங்களுக்கு இருக்குது. மெத்த வணிகலன் அப்படின்னு சொல்கிறது யாருன்னாக்கா தமிழழகனார் சொல்லியிருக்காரு. அதுக்கான மீனிங் என்ன, எதை பற்றி இவர் குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும், இதை பற்றி தான் மெத்த வணிகலன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள், இதில் கோடிட்ட பகுதியை குறிப்பிடுவது என்ன, இதுதான் நமக்கு க்வெஸ்சன். அப்போ என்னென்ன குறிப்பிட்டிருக்கு, காய்ந்த இலை காய்ந்த தோகை. அப்போ காய்ந்த இலையை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சருகுன்னு சொல்லுவோம். காய்ந்த தோகையை சண்டுன்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் ஆப்ஷன் பாருங்கள், இலையும் சருகும் இருக்குது, தோகையும் சண்டும் இருக்குது, தாளும் ஓலையும் இருக்குது, ஆனால் சருகும் சண்டும்னு இருக்குது. அப்போ இதில் ஆப்ஷன் டி அதாவது சருகும் சண்டும் இதுதான் கரெக்டானது. அதே மாதிரி தான் இப்போ அடுத்தது கூற்று ஒன்று, ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதலனி. ஓகேங்களா? ஒரே ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டால் கூட அது தனியாக பார்க்கும்போது ஒரு மீனிங்கும், பிரித்து பார்த்தோம்னா வேறொரு மீனிங்கும் கொடுக்கும். அதுவே சொற்றொடருக்கும் பொருந்தும். அந்த மாதிரி இருந்தால் நாம் அதை இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவோம். இதோட இன்னொரு நேம் வந்து நம்ம சிலேடை அணி அப்படின்னு சொல்கிறது உண்டு. இப்போ கூற்று மூன்று பாருங்கள், இது எங்கெங்கெல்லாம் வரும்னு கொடுத்துருக்காங்க. செய்யுள், உரைநடை, மேடை பேச்சு, இந்த மூன்று இடத்துலையும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. மூணுமே கரெக்டு தான். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சி, கூற்று ஒன்று இரண்டு மற்றும் மூன்றும் சரி அப்படிங்கிறது தான். சந்த கவிமணி தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் அழகனாரை நார்மலாக ஒரு அடைமொழியோடு நம்ம கூப்பிடுவோம். இப்போ எல்லாரையும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்கிறோம், மொழி ஞாயிறு தேவநேய பாவானர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இவருக்குரிய அடைமொழி அப்படிங்கிறது சந்த கவிமணின்னு சொல்கிறோம். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னாக்கா சண்முக சுந்தரம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதிய உரைநடை, இந்த நூலோட ஆசிரியர் யார், இதுதான் உங்களுக்கான க்வெஸ்சன். இதில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய உரைநடையை எழுதியது யார் அப்படின்னா எழில் முதல்வன். எழில் முதல்வன் தான் இந்த நூல் வந்து எழுதியிருக்கார்.
சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது எழில் முதல்வன் எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய உரைநடை. இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இப்போ பொறுத்துக பார்க்கலாம். இந்த மாதிரி நூல்கள் பெயரும் ஆசிரியர் பெயரும் பொறுத்து சொல்லி நிறையா வரும். இப்போ இதில் பாருங்கள், குறிஞ்சிப்பாட்டு நார்மலாகவே தெரியும், கபிலரின் குறிஞ்சிப்பாட்டுன்னு நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. அப்போ குறிஞ்சிப்பாட்டு கபிலர், குறிஞ்சி மலர் நான் பார்த்த சரதி, தமிழ் இன்பம் ராபிசே, நாட்டுப்பற்று மு வரதராசனார். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா சி 3, 2, 4, 1. இப்போ அடுத்த பொறுத்துக்க பார்க்கலாம். நம்ம சொல்லின் செல்வர் அப்படிங்கிறது யாரை சொல்லுவோன்னா ராபி சே. தமிழ் தென்றல் அப்படிங்கிறது திருவிக்க, சந்த கவிமணி தமிழ் அழகனார், மொழி ஞாயிறு தேவநேய பாவானர். அப்போ இதுக்கான ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி, பியில் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1. இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ அடுத்த பொறுத்துக்க பார்க்கலாம். நம்ம முரண்படு மெய்மை அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெசனில், இந்த இணைய லெசனில் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரியான வேர்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ முரண்படு மெய்மை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பேரடாக்ஸ். பேரடாக்ஸ்னால் முரண்படு மெய்மை. சொல் முரண் அப்படிங்கிறது ஆக்சிமோரன். எதிரிணை இசைவு அப்படிங்கிறது ஆன்டிதீசிஸ். இணை ஒப்பு அப்படின்னம்னாக்கா அனாலஜி. ஓகேங்களா? இந்த மாதிரியான பொறுத்துக அப்படிங்கிறது நிறையா வரும். இது ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3. டி ஆப்ஷன் இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இதில் முக்கியமான ஒரு 25 கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு பொறுக்கி எடுத்து நான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இலக்கணம் தனியாக இருக்குது, அது தனியாக இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பொறுத்துக்கலாம் இருக்கக்கூடிய அந்த தனித்தனி வேர்டிங்ஸை கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.